ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பீட்ரூட் செடி விதை மூலியமாக போட்டு எப்படி வளர்க்குறது, அதேமாரி பீட்ரூட்லேருந்து கட் பண்ணி நம்ம எப்படி பீட்ரூட் கீரை வளர்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாடி தோட்டத்தில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ பீட்ரூட் பற்றி தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிங்க இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கே வந்து காமிச்சிருப்பேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் விதை போட்டு ஒரு 5 செடிங்க நல்லாவே வந்து வளர்ந்துருந்துச்சு, சின்ன சின்ன நாத்தாக வந்துருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம், ஆனால் எல்லா பீட்ரூட்டுமே வந்து நல்லா முளைச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பீட்ரூட்டு தான், நல்லாவே நாற்று வந்து விட்டுருந்துச்சு. பீட்ரூட் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். சரி, விதை போட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சும்மா தான் ட்ரை பண்ணோம். அதனால் கொஞ்சம் விதை தான் போட்டோம், பட் போட்ட விதை எல்லாமே வந்து நல்லாவே முளைச்சிருக்கு. இந்த கிளைமேட்டுக்கும் வந்து நல்லாவே வந்து நல்லா வளர்ந்துருக்கு. நீங்கள் செப்டம்பர் டு ஃபிப்ரவரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே வளரும். ஸோ பிகினர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த கிளைமேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற கிளைமேட்லேயும் வளரும், அது நம்ம வந்து கரெக்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டான உரங்கள் கொடுத்தா எல்லா டெம்பரேச்சர்லையுமே வந்து கண்டிப்பாக வந்து பீட்ரூட் வந்து வளரும். இதில் ஒரு 5 செடி இருந்துச்சு, அது 2 செடி நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி வச்சிட்டோம் நல்லா நாற்று வளர்ந்ததுக்கப்புறம். மீதி இதில் வந்து 3 செடி இருந்தது, அதில் 1 செடி வந்து வீணாக போயிடுச்சு, மீதி 2 செடி நல்லாவே வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்த இலை வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இது பக்கத்தில் உள்ளது வந்து அடுத்த செடி, அது அதுவும் வந்து நல்லா இலை விட்டு நல்லா வளர்ந்துருக்கு. இது ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா வளர்ந்து வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மண் போட்டு லைட்டாக மூடிக்கிட்டே வரணும். ஏன்னா இது கிளங்குமே நல்லா கீழே தான் போகும், இது வந்து முள்ளங்கி மாதிரி தான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அது வளர்ந்து வர வர அந்த வந்து வேர் வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் மண் போட்டு மூடிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து காய் வந்து நல்லாவே பெருசாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வேர் தெரிகிற மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து சின்னதாக போயிடும் காய். ஸோ நல்லா அப்படி வளர்ந்து வரப்போ நீங்கள் மண் போட்டு நீங்கள் மூடிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து காய் வந்து நம்மளுக்கு நிறையாவே பெருசாகவே கிடைக்கும். இல்லைன்னா கீரை மட்டும் தான் நல்லா பெருசாக வளருமே ஒழிய காய் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ லைட்டாக நீங்கள் மண் போட்டு மூடுங்க. அதுமாதிரி தண்ணி ஊற்றுறப்ப வந்து தெளிச்சு விடுங்க, ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கனாலும் மண்ணெல்லாம் வந்து இந்த வேர்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி நம்ம தண்ணி ஊற்றுறப்போ தண்ணி வந்து இதில் தேங்காத அளவுக்கு ட்ரைன் ஆகி வெளியில் போகிற மாதிரி நம்மளுக்கு அந்த பக்கெட்லேயோ இல்லை நீங்கள் க்ரோ பேக்கில் வச்சுருந்தீங்கன்னா ஹோல் போட்டு வைங்க. தண்ணி வந்து தேங்கக்கூடாது, ட்ரைன் ஆகி வெளியில் போயிடணும், ஆனால் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி வந்து சதா சதன் இருந்துச்சுன்னா கீழே வந்து வேர் வந்து அழுகிரும். இதுக்கு மண் கலவை பார்த்தீங்கன்னா 1 பங்கு வந்து மண் எடுத்துக்குங்க, அது செம்மண்ணாக இருந்தாலும் சரி இல்லை தோட்டத்து மண்ணாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி 1 பங்கு வந்து உரம் எடுத்துக்கோங்க, அது தொழு உரமாக இருந்தாலும் சரி, மண்புழு உரமாக இருந்தாலும் சரி, இல்லை காய்கறி கழிவு உரமாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அது 1 பங்கு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இதுக்கு கொக்கோ பீட் பார்த்தீங்கன்னா 1 பங்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மண்கலவை வந்து கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கணும். முள்ளங்கிக்கு எப்படி மண்கலவை எடுக்கிறோமோ அதேமாதிரி இதுக்கு மண் வந்து கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். ஸோ ஏன்னா இது வேர் விட்டு கீழே வந்து நல்லா காய் வந்து பெருசாக வரும். ஸோ அதனால் மண் கொஞ்சம் லூஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட மெயினாக நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக கலந்தே ஆகணும். ஏன்னா இதுக்கு வேர் பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேர்லேருந்து வந்து அதை அரிச்சு வந்து செடியவே காலி பண்ணிடும். அப்புறம் நம்மளுக்கு பீட்ரூட்டும் வராது, கீரையும் நல்லா வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக நீங்கள் கலந்து விடுங்க. அதுமாதிரி டெய்லி நீங்கள் செடியை வந்து தண்ணி ஊற்றுறப்போ செக் பண்ணுங்கள். இந்த இலைக்கு பின்னாடி வந்து எதாவது பூச்சிகள் இருக்கா, புழு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணிகிட்டே வரணும். பூச்சி வந்து மாவு பூச்சி வந்து இதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாவு பூச்சிலாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நீம் ஆயிலெலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பூச்சிங்கள்கிட்டருந்து நம்ம செடியை வந்து நம்ம மீட்டு எடுக்கலாம். 20 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு நீங்கள் மண்புழு உரமோ எந்த உரமோ நீங்கள் செடிங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப இதுக்கும் நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கு கொடுங்க. அதேமாதிரி நீம் ஆயில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் 15 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு. இல்லைனா வந்து புழு பூச்சியெல்லாம் கண்டிப்பாக நம்ம செடியை வந்து தாக்கும், அதுவும் இந்த மழை காலத்தில் கண்டிப்பாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் வந்து நல்லாவே வந்து வளர்ந்து வரது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லாவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் லைட்டாக மண் போட்டு மூடிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு காய் நல்லாவே பெருசாக காய்க்கும். இப்போ வந்து பீட்ரூட் வந்து கட் பண்ணி வைக்கிறதுலேருந்து எப்படி கீரை வளர்க்குறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்காக வாங்கின பீட்ரூட் தான் இது. இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கீரை வந்து வளர்ந்து வரதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
சரி இதை வேஸ்ட் பண்ண வேணாமே, சரி நம்ம இதையும் வந்து நம்ம கீரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது நம்ம மாடியில் வந்து உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன், எப்படி வச்சா கீரை வந்து எப்படி வளரும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். சில பேர் கேட்பாங்க, இது மூலயமா வச்சு நம்ம பீட்ரூட் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது மூலயமா வச்சு நீங்கள் பீட்ரூட் கீரை மட்டும்தான் வளர்க்க முடியும், பீட்ரூட்லாம் இதுலேருந்து வராது. நீங்கள் பீட்ரூட் வளர்க்கணும்னா விதை போட்டு பீட்ரூட் வளர்க்கலாம். ஆனால் இதுமாரி கட்டிங் பண்ணி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதில் வந்து கீரை மட்டும்தான் வரும், பீட்ரூட்லாம் வராது. வாங்க இப்போ நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி எப்படி அதிலேருந்து கீரை வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தொட்டி வந்து காலியாக தான் இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் இதில் வந்து பீட்ரூட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கீரை மட்டும்தான் வளர்க்க போகிறோம், ஸோ அதனால் இதுக்கு மண் கலவை வந்து ஒரு பங்கு மண் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உரம் எடுத்துக்கோங்க, கொக்கோ பிட் அதேமாரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க போதும், ரொம்பலாம் இதுக்கு தேவையில்லை. இதனால் கீரை மட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கம்மியாகவே வந்து உரமும் கொக்கோ பிட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ண பீட்ரூட்டை வந்து தனித்தனியாக ஹோல் போட்டு அதில் வச்சு நீங்கள் மூடிடுங்க. மூடிட்டு இதுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கனாலே போகும், அது ஒன் வீக்லேயே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப வெயிலில் வச்சிடாதீங்க. அது பீட்ரூட் விதை போட்டாலும் சரி, இதுமாரி கட் பண்ணி நீங்கள் வச்சாலும் சரி, பீட்ரூட்டை வந்து ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல வைக்காதீங்க. வெயில் படுற இடத்துல வைங்க, ஆனால் வெயில் இருக்கிற இடத்துல ரொம்ப வைக்காதீங்க. அதேமாரி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் ஷீட் போட்டிருந்தாலோ இல்லை அந்தமாரி ஷெட்டு போட்டிருந்தாலோ அதுக்கு கீழே நீங்கள் இதை வச்சாலுமே இது நல்லாவே வளரும். ஏன்னா இதுக்கு வெயில் ரொம்ப தேவை கிடையாது, ஆனால் வெயில் லைட்டாக படணும், ஆனால் ரொம்ப தேவை கிடையாது. இப்போ நம்ம ஒன் வீக் அப்புறம் நம்ம பார்க்குறோம் நம்ம செடி வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. நீங்கள் 15 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா புழு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த கீரையை வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அடிக்காமல் விட்டுவிடுவோம், ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சிகிட்டு இருந்தனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புழு வந்து அதை சாப்பிட்ருச்சு, இதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீம் ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூச்சி புழுங்கள்கிட்டேருந்து நம்ம செடியை வந்து கண்டிப்பாகவே காப்பாற்ற முடியும். வீட்டு எல்லா செடிக்குமே வந்து இந்த மழை டயத்தில் நீங்கள் நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்பவே நல்லது. சாம்பல் இருந்தாலும் தூவி விடுங்க, கண்டிப்பாக வந்து பூச்சி புழுலாம் வராது. இந்த கீரை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கீரையாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இது நம்ம வெட்டி வெட்டி எடுக்க தான் வந்து நிறையவே வந்து வளரும். இதில் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இதில் நம்ம ஜூஸ் பண்ணியும் குடிக்கலாம், அதேமாரி சூப்பும் வச்சு குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த கீரையை நீங்கள் வீட்டில் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாகவே வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.